வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெகன் குமார்ஸ் வியூ. ஜெகன் குமார்ஸ் வியூக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்கள் ஜெகன், இங்கே ஹேமா இருக்காங்க. நம்ம இன்றைக்கி இன்னொரு அட்டகாசமான ஒரு சூப்பரான ஒரு ரியாக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். ஒரு தமிழ் படம், செம்மையாக இருக்குது. நான் ட்ரெய்லர் முன்னாடி பார்த்தேன், பார்த்த உடனே சரி இந்த ட்ரெய்லருக்கு ரியாக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுவும் இல்லாமல் அவர் வந்து எங்களுடைய ஃபேவரேட் காமெடியன், ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபேவரேட் காமெடியன். ஸோ அவர் இல்லாத படமே கிடையாது இப்போதைக்கு. யோகி பாபு, அதனால அவர் இப்போ ஹீரோவாக இன்னொரு படம் பண்ணியிருக்காரு. அந்த படம் தான் மண்டேலா. ஒரு மிகப்பெரிய உலக தலைவரோட பேர். இப்போ கண்டிப்பாக இந்த பேருக்கேற்ற மாதிரி இந்த படத்தில் ஏதாவது அரசியல் சம்மந்தமாக ஏதாவது இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். சரி வாங்க, நம்ம இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் வாட்ச். வெல்கம் யோகி பாபு. இது ரெண்டு கிடையாது, ஒரு மாதிரி போகுது. நிறைய பேர் இப்படி யோசிப்பாங்க. சவரமன்றத்துக்கு புது கண்ணாடி உனக்கு செய்யாம யாரு செய்யப்படுற? என்ன செஞ்சாலும் நாம அதுக்கு சமமா செய்யணும். ரிலீஸ் ஆகுது விஜய் டிவில 4ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு புது படம். So now it is releasing on TV. Television, yes. Television. So, அதுக்கப்புறமா அது வந்து கண்டிப்பாக ஹாட் ஸ்டாரில் கிடைக்கும், நிச்சயமாக இருக்கும். Okay. It's good, it will be fun, exciting to watch Yogi Babu. The way his, only his expression, if he comes in front of the camera, you feel like laughing. நிச்சயமா. That is the power he is having. So, it's fun. யார் யானி மண்டேலா சலூன் வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது அந்த ஒரு ரியாக்ஷன் செம்மையாக இருக்குது. ஐ திங்க் இந்த படம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் காமெடி அந்த மாதிரி இருக்குது. அது இல்லாமல் And they are releasing at the right time of the politics in India, you know, the election is going on. ரைட், 4 ஸ்டேட்டில் எலெக்ஷன் போயிட்டுருக்கு, தமிழ்நாடு இன்க்ளூடிங் தமிழ்நாடு, அசாம், வெஸ்ட் பெங்கால். சரியான நேரத்தில் இந்த ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லாருமே அப்படி தான் யோசிப்போம். ஓட்டு போடணும்னா இப்போ நீங்கள் எத்தனை தடவை ஓட்டு போட்டிருக்கீங்க? ஐ திங்க் 2 டைம்ஸ். நானும் ஒரு தடவை தான் போட்டிருக்கேன். அதுக்குன்னு நீங்கள் தப்பாக நினைக்க வேணாம், நான் இந்த ஓட்டு நடக்கும்போதெல்லாம் இந்தியாவில் கிடையாது, ஃபாரினில் இருந்தேன். இவங்களும் ரெண்டு பேருமே எல்லாருமே நான் வந்து NRI தான். இன்னமும் தபால் ஓட்டு ஒன்று அப்படிங்கிறத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்துச்சுன்னா நிச்சயமாக நாங்களும் தவறாமல் வாக்களிப்போம். ஐ லவ் டு வோட், பட் வாட் டு டு, வென் எவர் தேர் இஸ் ஓட்டிங் வி ஆர் ஆல்வேஸ் ஹியர், வி கேன் நாட் கோ.
கண்டிப்பா சோ we'll see we'll try to go நிச்சயமா ஆனா இப்போ கொஞ்சம் பிகாஸ் ஈச் போர்ட் சடனா இல்ல சடனா அத பத்தி தான் இந்த படம் வந்து டாக்கிங் அபௌட் தட் ஒன் ஒன்லி how one vote can for one vote what all they are doing for one person ஆமா அத பத்தி தான் இந்த ஒரு ஓட்டு ஒவ்வொரு ஓட்டு முக்கியம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த படம் சொல்லுது இது படம் மட்டும் இல்ல நம்ம எல்லாத்துக்குமே சொல்ற மெசேஜே இதுதான் இப்போ என்னைய மாதிரி நானும் பரவாயில்ல நாங்களாம் ஃபாரின்ல இருக்கோம் அதனால நிறைய ஓட்டு போட முடியல ஆனா ஊர்ல இருந்துகிட்டே நிறைய பேர் ஓட்டு போடாம இருக்காங்க இப்போ இவரு சொன்னார்ல ஒரு வெயில் அடிக்குதுங்க வெயில் அடிக்கிறாங்க வரிசையில் நின்று ஓட்டு போட்டுக்கிட்டு அப்படின்ட்டு அந்த மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க நிறைய பேர் போக மாட்டாங்க நிறைய பேர் ஓட்டு போட மாட்டாங்க அது இல்லாம என்னத்த ஓட்டு போட்டு என்னத்த ஆக போகுது இவன் வரலன்னா அவன் போன தடவை வந்தானா இந்த தடவை தான் வருவான் அவன் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எல்லா பேரும் திட்டு பழகுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓட்டு போடாமே இருப்பாங்க இப்போ இப்படி சொல்லிக்கிட்டே ஓட்டு போடாமல் இருந்தால் எப்படி மாறும் நீங்கள் போயிட்டு சரியான ஒரு ஆளுக்கு வாக்கு செலுத்தினா தானே சரியாக இருக்கும் ஸோ அதை பற்றி தான் இந்த படம் சொல்லுது நமக்கு ஒரு புத்திமதி சொல்கிறாங்க காமெடியாக ஒரு நகைச்சுவையாக நமக்கு வந்து ஒரு தே ஆர் அட்வைசிங் அஸ் யூனோ திஸ் இஸ் யுவர் ரைட்ஸ் திஸ் இஸ் ஆர் ரைட் எஸ் திஸ் இஸ் ஆர் ரைட் அண்ட் வி ஷுட் ஃபாலோ திஸ் வி ஷுட் டூ இட் அதை பற்றி தான் இந்த படம் சொல்லுது ரொம்ப நகைச்சுவையாக சொல்லியிருக்காங்க அதுவும் பர்டிகுலர்லி இந்த ஓப்பனிங் சீன் இன்னும் I will take everyone. நீ ஜெயிச்சா என்ன பண்ணுவ? பசங்களா கோவா போறானே. I'll take them to go. கோவா. They are asking for the village what you will do. ஊருக்கு அப்படின்னு யோசிப்பாங்க பாருங்களா அதுதான் இப்போ கரண்ட் ஒரு பாலிட்டிஷியன் ஹவு தே திங்க் எக்ஸாக்ட்லி த ரெப்ளிகா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரெப்ளிகா அவங்க அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு காலையில் நான் படித்தேன் மதுரையில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு சுயேட்சை வேட்பாளர் அவர் வந்து ஏடிஎம்கே அந்த மாதிரி கிடையாது கட்சி சார்ந்தவர் கிடையாது ஒரு சுயேட்சையாக நிற்கிறாரு குப்பை தொட்டி சின்னத்தில் அவர் வந்து வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி அளிச்சிருக்கிறாரு 100 days 3 tour ஓகே bank account per year 1 crore so he is given all those yeah and then for physically disabled persons per month 10 lakhs he is indirectly educating people unmelme avarude karuthe na vande paaratra adhavu avar enna enna solirkarna 100 naal nilavukku sutrula payanam adillama ovvoru thenga veettu kanakkukkum 1 crore rupaya avar varshathukku maatru thiranaaligalukku vande maasam 10 lakh rupaya appuram enna nariya irundhuchu nariya padichen na maranduten ஒரு கால்வாய் அமைச்சு வீட்டுக்கு வீட்டு ஒரு படகு கொடுத்துருவாங்களாம் ஒரு ஹெலிகாப்டர் கொடுத்துருவாங்களாம் மினி ஹெலிகாப்டரு நிறைய அறிவிப்புகள்லாம் அறிவித்து எனக்கு மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க உங்கள் சின்னம் குப்பை தொட்டி அப்படின்ட்டு ஒரு ஒரு இது ஒரு பார்த்தேன் பயங்கரமாக இருந்துச்சு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த மாதிரி தான் எல்லா அரசியல்வாதியும் தேர்தல் வாக்குறுதி கொடுப்பாங்க கடைசியில் எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு அதே மாதிரி தான் இதுவும் இந்த படத்தில் இந்த ஒரே ஒரு ஓட்டுக்காக இவங்க என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க ராஜா மாதிரி கவனிக்கிறாங்க புது கண்ணாடி வருது சட்டை வருது மண்டேலாவுக்கே ஒன்றும் புரியல என்னடா நடக்குதுன்னு அது ரொம்ப கம்மியாக 10,000 அப்படிங்கிறாரு ஆனால் அவன் 1 lakh தரேன்றாங்க யோகி பாபு அப்படியே பார்க்குறாரு அண்ட் அந்த ஆப்போசிட் கை சேயிங் தட் ஹாஃப் ஆஃப் மை அசெட் சொத்து பாதி எழுதி வைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு எப்பா அப்ப பாத்துங்க எந்த அளவுக்கு இந்த அரசியல்ல இருந்து காம்படிஷன் இஸ் சோ மச் அண்ட் தி winning இஸ் பவர்ஃபுல் பவர்ஃபுல் அண்ட் தே வில் மேக் மோர் மணி அவுட் ஆஃப் இட் யா ஆஃப் கோர்ஸ் தே வில் லேர்ன் மணி வித் இன் எ இயர்ஸ் டைம் அதனால தான் அவங்க இவ்வளவு வாக்குறுதி அள்ளி விடுறாங்க அதே மாதிரி தான் இதுவும் சரி நம்ம அரசியல் பத்தி பேசணும் இந்த படம் நல்லா இருக்கு இந்த ட்ரைலர் செம்மையா இருக்கு ப்ராமிசிங் குட் ப்ராமிசிங் அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஐ அம் ஷூர் ஐ வில் ஹேவ் எ குட் ஃபன் டைம் வி போத் யா டெஃபினிட்லி கண்டிப்பா நான் சும்மாவே சிரிப்பேன் இப்போ வந்து சிரிப்பா வேற இருக்கு சிரிப்பா சிரிப்பா சிரிக்குது வி வில் சிட் நைஸ்லி வி வில் வாட்ச் திஸ் மூவி வித் நைஸ் பவர் வித் குட் பாப்கார்ன்ஸ் அண்ட் ஆல் அண்ட் என்ஜாய் தி மூவி no cinema so we will try to make this cinema effect at home yeah and we'll enjoy our movie so It's releasing on 4th of April and it's only a week's time now. Yes. So, அடுத்த வாரத்தில் படம் ரிலீஸ் ஆயிரும் சூப்பர் சரி ரொம்ப நன்றி வித் தட் நோட் வி வில் எண்ட் ஆஃப் திஸ் ரியாக்ஷன் செஷன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எங்களுக்கு ஆமாம் எங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு மிக்க நன்றி அப்புறம் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க இவங்க ஏன் இங்கிலீஷில் பேசுகிறாங்கன்ட்டு ஏன்னா அவங்களுக்கு தமிழ் அந்தளவுக்கு தெரியாது அவங்க பாம்பே அதனால் அவங்க இங்கிலீஷில் தான் பேசுவாங்க நீ ஏன்டா இங்கிலீஷில் பேசுகிற அப்படின்னு நீ கேட்காதீங்க நான் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சில விஷயங்களை அதனால தான் சரிங்களா ஸோ மற்றபடி அது இல்லாமல் எங்களுடைய ஆடியன்ஸ் எல்லாமே வந்து வி ஹாவ் எ யூனிவர்சல் ஆடியன்ஸ் ஸோ நாங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜில் வந்து அடைப்பட விரும்பலை ஆனால்
தமிழ் என்னுடைய உயிர் மூச்சு தான், அதில் எந்த மாற்றுக்கிறதே கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி ஆங்கிலம் ஹிந்தி இந்த மாதிரி அக்கா தங்கச்சி கூட நான் பழகுவேன், சரிங்களா? தட்ஸ் த ரீசன் ஐ கேன் டெஃபினெட்லி டாக் இன் ஹிந்தி. But as he said, we have a lot of people who doesn't understand Hindi or Tamil. Common language is English, which I feel that it is audible and understandable to everyone. That is the reason. அவ்வளவுதான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. சீன் போடுறோம்லாம் கிடையாது, அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது, அந்த அளவுக்கு சிறப்பாக தெரியாது, அதனால தான் அவங்க வந்து இங்கிலீஷில் பேசுகிறாங்க. ஓகேவா, ரொம்ப நன்றி. ரெண்டு பேரும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஜெகன்குமார் அண்ட் ஹேமா. மகிழ்ந்து மகிழ்வித்து வாழ்வோம். மீண்டும் நன்றி, வணக்கம். Thank you.